வணக்கம். தமிழ் பேச வந்து தமிழ் உள்ள வழக்கமே இனி வந்து தெரிந்து கொள்கிறேன். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தோன்னா, ஒரு அருமையான பிசினஸ் பற்றி தான் பார்க்க போறோம். அதாவது வந்து கோகோ பவுடர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி இதை வந்து நம்ம மார்க்கெட்ல போய் சேல் பண்ண போறோம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ரொம்ப இல்லை, சாக்லேட் பவுடர் தான் வந்து இந்த கோகோ பவுடர்ன்றது. ஸோ இதை வந்து நம்ம மரத்துலேருந்தே நம்ம வந்து பரிசு பண்ண போகிறது கிடையாது. ஸோ இது வந்து இந்த கோகோ பவுடர், இந்த சாக்லேட் பவுடருங்கிறது ஒரு வித்துலேருந்து வரக்கூடிய ஒரு பவுடர் தான். ஸோ இந்த வித்தை வந்து நம்ம ஹோல்சேலில் வாங்கி இதை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணி பவுடராக்கி நம்ம வந்து சாக்லேட் பவுடராக வந்து மார்க்கெட்டில் சேல் பண்ண போகிறோம். ஸோ இந்த பவுடர் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, இது எவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்றைக்கி ஆல்மோஸ்ட் நிறைய இண்டஸ்ட்ரி, நிறைய ஃபுட் ப்ராடக்ட்ஸில் வந்து இந்த சாக்லேட் பவுடர் வந்து கலந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு சாக்லேட் செய்கிறதுக்கு இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸில் வந்து இது அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபுட் ப்ராடக்ட்ஸில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து இன்றைக்கி ஃப்ளேவர்டில் தான் வருது. இப்போ வந்து ஒரு ஜூஸ் எடுத்தால் கூட அதில் வந்து ஃப்ளேவர்டு ஜூஸ் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து நம்ம டெய்லி யூசேஜில் பார்த்தீங்கன்னா, நிறைய ப்ராடக்ட்ஸில் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இது எல்லாத்துக்குமே வந்து இந்த பவுடர் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டிமாண்ட் வந்து நிறைய இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறதுனால ஒரு நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் தான். இந்த பிஸ்னஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கிரைண்டிங் மிஷினில் தான் இந்த சீடை வந்து நம்மளால் வந்து பவுடர் ஆக்க முடியும். இதுக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, 45,000 ரூபாய் ஆகுது. இதுக்கப்புறம் கண்டிப்பாக லேபர் தேவை. ஸோ லேபருக்கு ஒரு 10,000 ரூபாய் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து இபி ரெண்ட். இது நம்ம வீட்டிலேருந்துலாம் பண்ணுற மாதிரி பிஸ்னஸ் கிடையாது. ஏன்னா சின்ன குழந்தைங்க இருப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ரிஸ்க்கு செப்பரேட்டாக ஒரு இடத்துல வச்சு பண்ணுறது ரொம்ப சேஃப். இதுக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் ஆகிடும் உங்கள் மந்த்லி. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ரா மெட்டீரியல்ஸ். நமக்கு ரா மெட்டீரியல்ஸுங்கிறது இந்த கோகோ சீடு தான். இது வந்து எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, 150 ரூபாயிலேருந்து 200 ரூபா வரைக்கும் இருக்குது ஒரு கிலோ. இது குவாலிட்டியை பொறுத்து கண்டிப்பாக வந்து முன்ன பின்ன ப்ரைஸ் மாறும். ஸோ ஓவராலாக வந்து உங்களுக்கு ஒரு 50,000 ரூபாயிலேருந்து 60,000 ரூபாய் வரைக்கும் தான் உங்கள் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இது நீங்கள் வந்து இப்போ பவுடர் ஆக்கிட்டேன், இப்போ நான் எப்படி செல் பண்ணுறதுங்கிறது ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து மூணு விதமாக செல் பண்ணலாம். ஒன்று வந்து ஹோல்சேல் மார்க்கெட்டில் நீங்கள் பவுடராக நீங்கள் செல் பண்ணிட முடியும். ஊரில் வந்து கண்டிப்பாக ஹோல்சேல் மார்க்கெட்ஸ் இருக்கும். ஸோ இங்கே போய் நீங்கள் நிறைய பேர்கிட்ட பேசுனீங்க அப்படின்னா, உங்கள்கிட்டருந்து கண்டிப்பாக வந்து வாங்குவாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம ரீட்டெயில் மார்க்கெட். ஸோ ரீட்டெயில் மார்க்கெட்லேயே எங்கெல்லாம் செல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சூப்பர் மார்க்கெட்ஸ், அப்புறம் வந்துட்டு மெயினாக பேக்கரிஸ். ஸோ இது அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து பேக்கரிஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் செல் பண்ணலாம் டேரெக்டாக. இதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆன்லைனில் நீங்கள் செல் பண்ணலாம். இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் ஜிஎஸ்டி, ஃபுட் லைசன்ஸ் எல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா டெஃபரெண்டாக நீங்கள் செல் பண்ணிட முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விதமாக நீங்கள் வந்து செல் பண்ணால் செல் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. ஸோ இப்போ ஒரு முக்கியமான கொஸ்டின் வந்திருக்கோம், இந்த பிஸ்னஸ் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னா, நான் ப்ராஃபிட் கால்குலேஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய மேக்கிங் காஸ்ட் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி பேக் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறது எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் ஆகிடும். நம்மளுடைய மொத்த காஸ்ட்டுங்கிறது 300 ரூபா ஒரு கிலோவுக்கு. இதை நம்ம மார்க்கெட்டில் செல் பண்ணும்போது ஹோல்சேலில் செல் பண்ணுறீங்க அப்படின்னா 600 ரூபா வரைக்கும் கிடைக்கும். இதே இது நீங்கள் வந்து ரீட்டெயிலில் செல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 800 ரூபா வரைக்கும் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். நான் இப்போ சொல்கிற கால்குலேஷன் வந்துட்டு ஒரு கிலோவுக்கு இப்போ உங்களுக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து 300 ரூபாலேருந்து 400 ரூபா வரைக்கும் தாராளமாக வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் நிற்கும். ஒரு நாளைக்கு 10 கிலோ நீங்கள் செல் பண்ணிங்க அப்படின்னாலே 4,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு சாலிட் ப்ராஃபிட். ஒரு மாதத்துக்கு 1,50,000 ரூபாலேயும் 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹை ப்ராஃபிட்டான பிஸ்னஸ் தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய பிஸ்னஸ். ஸோ ஓவரால் இந்த வீடியோவில் எக்ஸ்ட்ரா சொல்லி போய் நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.